ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது கஷ்டமே இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நிறைய பதிவில் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி பதிவில் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக, அதாவது உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப மெதுவாக உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ் தைக்கிறது மட்டும், அதாவது ஃப்ரண்ட்டு கப் ஷேப் தைக்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் புதுசாக தைக்கியே தெரியாதவங்க இருந்தால் கூட அழகாக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை விட தெளிவாக எனக்கும் சொல்ல தெரியாது. அதனால் இந்த பதிவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ்லாம் கரெக்டாக தைக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படாது. இப்போ புதுசாக தைச்சிட்ருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஏற்கனவே ப்ளவுஸும் நல்லா தைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான், எனக்கு எல்லாம் உடம்புல நல்லா ஃபிட்னஸ் சூப்பராக வந்துடுது, அந்த கிராஸ் மட்டும் சொதப்பிடுறேன், அதனால் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது, வெளியில் யாருக்கும் தச்சு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. கிராஸ் வந்து மெயினாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிராஸ் கப் ஷேப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் பெரியவங்க இருந்தாலும் சும்மா ஏனாதானு தச்சு கொடுக்குறதும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினச்சி தச்சு கொடுக்குறதும் தவறான விஷயம். வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் நல்லா பண்ணி கொடுக்க முடியும் அதை பண்ணி கொடுக்கணும். இப்போ நாம் தைக்கிறோன்னு சொன்னோம்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்து அதை தச்சு கொடுத்தோம்னா ஏதோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு இத்தனை சட்டை தைச்சா தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தச்சு போட்டுருவாங்க. அதில் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வரும், ஏன்னா நம்ம பேர் தான் அடியாகும், என்ன இப்படி தைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஒரு வேலைக்கு ஆள் போட்டு தைச்சாலும் நம்மளோட மெத்தட் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்மளை மீறி அங்கே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் அங்கே இந்த இடத்துல கெட்ட பேர். நானும் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்போ நான் தைக்கக்கூடிய மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சைஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. கிராஸ் நல்லா தைச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஃபிட்டிங்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா அதுக்கு உண்டான ஒவ்வொரு பதிவும் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே நான் தையல் வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறது ஒவ்வொரு பாகமாக தைச்சு காமிச்சிருக்கிறேன். அடுத்து உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு பதிவுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டே இருங்க. இப்போ இன்றைக்கி பதிவில் இந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப் எவ்வளோ ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அதாவது புரியாதவங்களும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்களை போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் பீஸு கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். கட்டிங் உங்களுக்கு தெரியும், நம்ம மெத்தடில் கட்டிங் போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டு பீஸை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து லைனிங் பீஸ் உள்ள, நம்ம அந்த பெல்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பெல்ட்டு பீஸு. ஐ கட்டுற பட்டி, ஐ கட்டுற பட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலம், அதாவது டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக எடுத்து ஃபோல்டிங் பண்ண இடத்துல எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 இன்ச் அகலம், அதாவது ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு 2 இன்ச் அகலம் இருந்தால் போதும், சிங்கிளாகவே வச்சுக்கலாம். ரைட்டா, இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம ஃப்ரண்ட் பீஸ். இது மாதிரி தான் கட்டிங் போடுவீங்க, அதாவது நம்ம மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களோட கட்டிங் இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து அந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு என்னால் எவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக இப்போ நான் தச்சு காமிக்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போடுற கட்டிங் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். அந்த கழுத்தில் அந்த ஹவ் கரெக்டாக ரவுண்டு கரெக்டாக எடுங்க. கொஞ்சம் இழுத்து இழுத்து வெட்டினீங்கனாலும் இந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அந்த கழுத்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் ஊக்கெலாம் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இப்படி நிற்கும், அப்படி நிற்கக்கூடாது. அது நீங்கள் போடுற கட்டிங் கரெக்டாக வரணும். அது மாதிரி தைக்கும்போதும் அழகாக அந்த வளைவு வளைச்சி தைச்சிங்கன்னா மட்டும்தான் கழுத்து போடும்போது இந்த மாதிரி நிற்கும், இல்லைன்னா இப்படி இழுத்துக்கிட்டு போயிடும். மெயின் அது ஒரு பீஸ். ஏன்னா இது வந்து கிராஸில் போடுறோம் அப்படிங்கும்போது இழுவை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபுல் கிராஸில் தான் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை மெயின் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டு பீஸில் மெயின் இதாக இருக்கு இல்லையா, இந்த வி ஷேப், இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவை. ஏன்னா நம்ம எந்த ஒரு அர்க்காத்தும் பண்ணி மார்க் பண்ணலை, மெயின் இந்த பாயிண்ட்டை வச்சு தான்
மெயின் டாட் பிடிக்கிறோம், அதிலிருந்து ஊக்பட்டி பக்கம் இருக்கிற டாட் பிடிக்கிறோம், அந்த ரெண்டு டாட்டையும் சென்டர் கனெக்ட் பண்ணி தான் அந்த ஆம்கோல் டாட் பிடிக்கிறோம். அதனால் இது மெயினாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கணும்னா கழுத்து எவ்வளோ எத்தனை இன்ச்சு வைக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை கொண்டு வரணும். அது நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி ஒவ்வொரு சைஸுக்கும் கழுத்தோட அகலம் இவ்வளோ தான் வைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு தனியாக ஒரு பட்டியல் போட்டு காமிச்சிருக்கிற ஒரு சார்ட் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் அதாவது மூணு மூணு சைஸுக்கும் இந்த அளவுக்கு தான் கழுத்து அகலம் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த கழுத்தோட அகலம் வைக்கும்போது அதிலிருந்து ஒரு இன்ச்சு தள்ளி அந்த கிராஸோட சென்டர் டாட் பிடிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா சைஸுக்குமே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த டாட் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இதை எடுத்துடுறேன். இன்னொரு விஷயம், ஃபுல் வாயிலில் தைக்கும் போது உங்களுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியாது இல்லையா, அதனால் நம்ம வெளிப்பக்கம் பார்க்கும்போது அந்த தறியில் ஓடுனது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதை கனெக்ட் பண்ணி இதான் வெளிப்பக்கம் அப்படின்னா ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. இதை வெளிப்பக்கம்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உள்பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஏன்னா டிசைன் பிரிண்டடு எம்ப்ராய்டிங்கெல்லாம் இருந்துச்சு நம்ம ஈஸியாக தான் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஈஸியாக தைச்சிடுவோம். இந்த மாதிரி பிளைன் துணின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் மாற்றி தைச்சிட்டுனு வச்சுக்கலாம் ஒன் சைடாக போயிடும் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒன் சைடாக போயிடும். இந்த பக்கம் ஒரு கழுத்தும் அதை ரைட் சைடே ரெண்டு கழுத்து வந்துடும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். சும்மா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்மளோட கழுத்து வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், ஊக்கு மாட்டும் போதும் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். மற்றபடி இந்த இப்படி இழுத்துக்கிட்டு இந்த வி ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிடிக்காது, யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. அதனால் அந்த கழுத்து தைக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கப் ஷேப் தான் இப்போ மெயினில் இது மெயினாக இதில் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு கப் ஷேப் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த இருக்கு இல்லையா, இது வெளிப்பக்கம். அப்போ இப்படி மடித்து தைச்சோம்னா தான் அது வெளிப்பக்கம் வரும் ரைட்டாக. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் இருக்குல்ல அந்த கிராஸை ஒன்றா வச்சுக்கோங்க. இங்கே ஷோல்டர் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அதை கொண்டு போய் சென்டர் வைக்காதீங்க, இதை சென்டர் வச்சு டாட் பிடிக்காதீங்க. அப்போ இங்கே மேலே ஏறிடும், அப்போ கிராஸ் விலகிடும். அது நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க, அது வீடியோ சரியாக கவனிக்காததுனால நினைக்கிறேன். அதனால் இந்த சென்டர் அந்த வி ஷேப் பாயிண்ட் இருக்குல்ல அதை கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்த ரெண்டு ஒன்றா வச்சுக்கோங்க ரைட்டா. இதில் போட்டு இழு இழுன்னு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா இது வந்து கிராஸ் வீஸ் எவ்வளோ இழுத்தாலும் வந்துடும், அதனால் இழுக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பீஸுங்கிறதுனால ஒன்னே கால் இன்ச்சு வச்சாலே போதும், இந்த சைஸுக்கு வந்து ஒன்னே கால் போதும். ஏன்னா ஃபுல் கிராஸ் ஆனால் நல்லா லூஸ் கொடுக்கும். இதே இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டோம்னா ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம், இல்லை நான் நல்ல பாயிண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம். நிறைய பேர் அண்ணா அதில் ஒன்றே கால் வச்சுங்க இதில் ஒன்றரை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக நம்ம ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம், இல்லை எனக்கு அதிகமாக பாயிண்ட் வேணாம் சொல்கிறவங்களுக்கு ஒன்றே கால் இன்ச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கப் ஷேப் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும், அந்த உடம்பு வித்தியாசத்தை பொறுத்து தான் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் முன்னே பின்னே தைக்கிறோம். அப்படி தைக்கும்போது நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தைக்கிற வித்தியாசத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி தைக்கணும்னு சொல்கிறேன், அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரியாமல் அந்த வீடியோவில் அப்படி சொன்னீங்க இதில் இப்படி சொல்கிறீங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தோம்னா எதுக்காக அந்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு மடிச்சிருக்கேன்னா இதிலேருந்து இப்போ நல்லா பாயிண்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்றரை இன்ச்சு வைக்கிறேன், கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போது இதிலிருந்து நம்ம மூணு இன்ச்சு வைக்கணும், எங்கேருந்து வைக்கணும், இங்கேருந்து வைக்கணும், இங்கேருந்து வைக்கக்கூடாது ரைட்டா, இங்கேருந்து வைக்காமல். ஏன்னா நிறையா பேர் இப்படி தான் நல்லா மடிச்சுட்டு இங்கேருந்து மூணு இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுருது, அப்போது வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அங்கேருந்து மூணு இன்ச்சு வைக்கணும் ரைட்டா, இப்படி தான் வைக்கணும். இந்த பக்கம் மூணு இன்ச்சு வைக்கிறதுக்கும் இங்கே மூணு இன்ச்சு வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது, அந்த லைட்டான டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காமிச்சிடும் ரைட்டா. அதனால் கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து வைக்கிறேன், அப்போ வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல.
இந்த மார்க் பண்ணியிருக்கேன், இந்த மார்க்லாம் பண்ணி தான் தைக்கணும்னு அவசியமே கிடையாது. மார்க் பண்ணிங்களா, மூணு நிமிஷம் கணபதி சட்டம் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்னால் எவ்வளோ விளக்க சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிராஸில் மார்க் பண்ணியிருக்கோங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் கிராஸில் மார்க் பண்ணுவோம். இந்த வி ஷேப்பில் இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி மார்க் பண்ணி பண்ணியே சொல்லிடுறேன். இப்போ வந்து இது சென்ட்ரு டாட்டு. இப்போது இதில் வந்து சென்ட்ரு டாட்டு டாட் பிடிச்சது போக எது சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்லேருந்து 1.25 எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் சென்ட்ரு டாட்டு, சென்ட்ரு பாயிண்ட்டு. அப்போது இந்த டாட்டை பிடிச்சி முடிச்சிடுறோம். முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக 1.25 வச்சு இங்கே ஒரு சின்ன புள்ளி வைக்கிறோம். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு, ரைட்டாக? இதான் சென்ட்ரு பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் நினச்சி இதை கணக்கு பண்ணியே கொண்டாந்து டாட்டை நிப்பாட்டிட்டுருங்க. இந்த டாட்டில் இருந்து 1.25 இல்லை 1 இன்ச்சு கணக்கு பண்ணி வைக்கிறோம். மேக்ஸிமம் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும் அந்த இடம் கணக்கு பண்ணி ஒரு மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் சென்ட்ரு பாயிண்ட். இப்போ நான் இந்த டாட்டை நான் பிடிக்கிறேன். இந்த சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தையிலும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா பொடி தையல் வச்சா ஒரு தையலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த டாட்டை போடும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வளைவாக வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இழுத்துக்கிட்டு தைப்பாங்க, அப்படி வளைவாக வரும். அப்போது இந்த பக்கம் திருப்பிட்டு பார்த்தோன்னா அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ போட்ட உடனே அந்த ஒரு டாட்லேயே நமக்கு வந்து அவரோட கப் ஷேப் வந்து அழகாக தெரியணும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஒரு ட்ரா கட்டிங் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு டாட் பிடிக்கும்போதே அந்த ஷேப் அழகாக தெரியணும். அப்போ மற்ற டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நீங்கள் மொதல் டாட்டே கரெக்டாக பிடிக்காமல் வளைச்சிக்கிட்டு பிடிச்சிங்கன்னா அந்த இந்த மாதிரி எடுத்து விடும்போது அந்த எப்படி தெரியும்னா, எப்படி சொல்ல, இந்த பாயிண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சைடாக காமிக்கும், ஒரு மாதிரி வளைச்ச மாதிரி காமிக்கும். அது நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப வித்தியாசம் தெரியும். அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. டாட் பிடிக்கும்போது ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. பொடி தையல் வச்சிங்கன்னா ஒரு டாட் ஒரு தையல் போதும். அதே மாதிரி இந்த ஊக் பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்னா சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கணும். சென்ட்ரு கனெக்ட் பண்ணுறது ரைட்டு, ஆனால் இங்கே ஒரு டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டாட் கனெக்ட் பண்ணி தான் இந்த இந்த புள்ளி, அதாவது இந்த மார்க்கை கனெக்ட் பண்ணி தான் இந்த டாட் கொண்டுட்டு வரணும், சரியா? அப்போ இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பு நம்ம இங்கே விடணும். இந்த நல்லா கவனிங்க. இங்கே 1 இன்ச்சில் வச்சாலும் சரி, 1.5 வச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். அது அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போது அதே கேப்போடு வந்து நிப்பாட்டிடணும். இங்கே 1/2 இன்ச் பிடிச்சி கிராஸில் கொண்டு வரணும். ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, இங்கே கரெக்டாக இது ரெண்டையும் கரெக்டாக வைக்கும்போது இந்த அளவு கூடும், 1.5 இன்ச் இந்த மாதிரி கூட வரும். அப்போ நீங்கள் அப்படியே பிடிச்சிடக்கூடாது, அப்போ அந்த கிராஸ் கரெக்டாக வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மார்க்கை கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மார்க்கை நான் பாயிண்ட்டை வச்சுருக்கேன்னா, இப்போது இங்கே இது ரெண்டையும் சென்ட்ரு கனெக்ட் பண்ணும்போது இந்த இருக்கு, இது ரெண்டு சென்ட்ரு கனெக்ட் பண்ணேன்னா இதுதான் இங்கே சென்ட்ரு, ரைட்டா? இதுதான் எனக்கு சென்ட்ரு. அப்போ இந்த சென்ட்ரு எனக்கு மாறக்கூடாது, அது மாதிரி இந்த பாயிண்ட்டு மாறக்கூடாது, இப்படி வைக்கணும். அப்போது இடையில இந்த லைட்டு கிராஸ் வரும், இந்த கிராஸ் வருது இல்லையா, அது கிராஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. அப்போது நம்மளுக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து கிராஸை கொண்டு போனீங்கன்னா ஷேப் சூப்பராக வரும். இந்த இருக்கு இல்லையா, இதில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பில் கொண்டாந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். இங்கேருந்து தைக்கிறனால நிறைய பேர் இந்த டாட்டு அந்த மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து தைச்சிட்டு வரீங்க. அப்படி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வளைஞ்சிட்டு வந்துடும். அதனால் இங்கேருந்து பிடிங்க, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு முடிக்கிற அந்த எண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போது ரெண்டாவது டாட்டும் பிடிச்சிட்டேன்.
இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா மூணாவது டாட்டே பிடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் கிளாஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு டாட் பிடிக்கும், ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக தெரியும், ரெண்டாவது டாட் பிடிக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது, மூணாவது டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் கூட பிசுறு, அதாவது பிசுறு இல்லை கொஞ்சம் கூட சொதப்பல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பீஸை போட்டிருக்கீங்க, அழகாக அந்த ஷேப் உட்காந்துருக்கா, அப்போ மூணாவது டாட் பிடிக்கிறோம். அந்த மூணாவது டாட் பிடிக்கும்போது இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கீங்களே, அந்த ரெண்டு டாட்டை இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா ஒரு வி ஷேப் வருதா, அந்த வி ஷேப் கிட்ட சென்டரில் அந்த பாயிண்ட் இருக்கா, பாயிண்ட்னால் அந்த மார்க் வச்சுருக்கிறேன்னா அந்த மார்க் கரெக்டாக இருக்கா, அப்போ இந்த வி ஷேப் கனெக்ட் பண்ணணும். ஆனால் இதையும் இதையும் சேர்த்து வைக்கக்கூடாது, இதையும் இதையும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும், அதாவது ஹாம்கோல் டாட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அது வேறு கட்டிங் மெத்தடுக்கு எப்படி எனக்கு மற்றது நான் குறை சொல்ல விரும்பலை, நான் போடுற கட்டிங்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த வி ஷேப் எடுக்கும்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்லேருந்து நீங்கள் இந்த ஷேப் இப்படி எடுத்துக்கலாம். நல்லா கேளுங்க, இப்படி எடுக்கும்போது இந்த ரெண்டு டாட்டும் ஆளுக்கு ஒரு பக்கம் தான் இருக்கும், தனித்தனியாக தான் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பிடிக்க நினச்சிங்கன்னா கிராஸ் வித்தியாசம் தான் வரும். ஏன்னா ஆனால் நான் கரெக்டாக பிடிக்கிறேன், சரியாக வரமாட்டேதுன்னு சொல்கிறீங்க, மெயின் காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு டாட்டையும் சேர்த்து ஒன்றா வைக்காதீங்க, அது தனித்தனியாக இருந்த பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டு மட்டும்தான் முக்கியம், இந்த சென்டர் டாட் அந்த ஒரு மார்க் வச்சுருக்கையில அதுதான் முக்கியம். அப்போ அதுலேயும் இங்கே மூணு டாட்லேயும் உள்ள கேப் வந்து ஒரு ஒன்று போல் இருந்தால் சரி தான். அதே மாதிரி இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் மடிக்கிறீங்க இல்லையா, மடிக்கிறது எந்த இடத்துல வரணுன்றலாம் கிடையாது, அது எவ்வளோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக எங்கே போதும் அந்த இடத்துல டாட் பிடிங்க, இதில் எந்த இடத்துல பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதையும் நான் பிடிச்சிடுறேன் ரைட்டா, இவ்வளோதான். இனிமேல் இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, இதுக்கப்புறம் நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தையல் போட்டுருவோம். ரெண்டு தையல் போடுறதுக்கு நம்ம வந்து தையல் பொடியாக வைக்கிறது ரொம்ப பெட்ரு. நார்மலாக நம்ம 2.5 இன்ச்சில் சாரி 2.5 பாயிண்டில் வச்சுருப்போம் அந்த தையலை, ரெண்டு பாயிண்டில் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் பாயிண்டாக இருக்கும், நல்லா பொடியாக இருக்கும் தையல். இப்போ நான் தையல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டாம், அந்த கிராஸ் எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ண முடியும். அதாவது கழுத்து ஷேப்பும் கரெக்டாக இருக்கும், இந்த ஹாம்கோல் கரெக்டாக இருக்கும், அந்த வி ஷேப்லேயும் கரெக்டாக உட்காந்துருக்கும், இந்த பாயிண்ட்டு மூணு டாட்டும் கரெக்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னாலே இந்த மாதிரி உட்காந்துருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் தச்சு பார்த்துட்டே நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி இங்கிட்ட இன்னொரு பக்கம் தைக்கணும்ல, அதையும் தச்சிடுமா? ஆமாம், திரும்பவும் சொல்லிட்டோம். அதே மாதிரி சென்டர், இதை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு போர் அடிக்கும் நான் பேசிகிட்டே இருந்தேன்னா, இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, சாரி டாட் இல்லை, அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ பிடிச்சோம், 1.5 இன்ச் பிடிச்சோம், அதே 1.5 கனெக்ட் பண்ணி இந்த மார்க்லாம் பார்த்திங்கன்னா 2 சட்டை 3 சட்டை தைக்கிற வரைக்கும் தான் இந்த மார்க்லாம் பண்ணணும், அதுக்கடுத்து கடகட கடகடன்னு தைக்கிற மாதிரி நீங்கள் பழகிக்கணும், இந்த டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஊக்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட், ஒன்று ஒன்று நான் அளந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதாவது ஒரு 2-3 சட்டை வரைக்கும் தான் அளந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறமாட்டி நம்மளுக்கு அந்த மெத்தடு புரிஞ்சிடணும், இவ்வளோ தான் பிடிக்கணும், இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிற அளவு வந்து புரிஞ்சுக்கணும். இந்த அந்த ஆம்போல் டாட் பிடிக்கும்போது மட்டும் இந்த பீஸில் எங்கே டாட் பிடிச்சிருக்கீங்களோ அதே இடத்துல தான் பிடிக்கணும். ஆனால் இந்த 2 டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த பாயிண்ட்டை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கம் கரெக்டாக தான் இருக்கும், அந்த வித்தியாசம் வரவே வராது. நீங்களாக கொஞ்சம் எதாவது சொதப்பிட்டிங்கன்னா தான் மாறும், மற்றபடி வந்து 2 ஒரே மாதிரி தான், ஏன்னா 2 ஒரே கட்டிங் தான் போடுறோம், அளவு ஒரே அளவு எடுக்கிறோம், ஒரே இடத்துல மார்க் பண்ணுறோம், ஒரே இடத்துல தையல் போடுறோம்னு சொல்லும்போது எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டையும் வச்சு வச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த இதில் எப்படி பிடிச்சிருக்கோமோ அதேமாதிரி அங்கே பிடிக்கும் போது கரெக்டாக தான் செட் ஆகும். சப்போஸ் நம்மளோட கவனக்குறைவால் ஏதோ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்நேரம் பிரிக்கணும், அதனால் வச்சு பார்த்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும்.
அவ்வளோ ரெண்டு டேட்டும் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து பெல்ட் எங்கேயோ தைச்சிடுவோமோ அதையும் தைச்சி காமிச்சிடுறேன். அந்த ஃப்ரண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பெல்ட் வந்து நம்ம தோறாமல் எடுக்கிறது தான், இதுக்காக இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணணுமா நினைக்காதீங்க. நீங்கள் தச்சு பழகிறவங்க இந்த அளவுக்கு வேஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தச்சு முடிக்கும்போது அதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது தெரியும். லைனிங் வந்து நான் நாலு எடுத்துருக்கேன், நாலு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1.5 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சப்போஸ் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் 1.5 இன்ச் சொல்லிவிடுவேன், நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த இருக்குல்லையா, ஒரு டைம் மார்க் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது டைம் அப்படியே கெஸ் பண்ணி டக்குன்னு போடணும். அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு லைனிங் பீஸ் வைக்கிறேன், ஒரிஜினல் பீஸ் வைக்கிறேன், அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் பீஸ் வைக்கிறேன். இதுலேயும் நான் 1.5 இன்ச் கணக்கு பண்ணி மார்க் பண்ணுறேன், அப்படியே தையல் போடுறேன். இப்போது இதில் சிங்கிள் பீஸு மட்டும் எடுத்துகிட்டு எஜ்ஜி தையல் போடுறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த சிங்கிள் பீஸ் லைனிங் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு எஜ்ஜில் தையல் போடுறேன். போட்டிங்களா, அப்படியே லைனிங் துணி வெளியில் தெரியாத மாதிரி, ஒரிஜினல் மெட்டீரியல் உள்ளே தெரியாத மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 1 இன்ச் தள்ளி தையல் போடுங்க. அதே மார்க் பண்ணிவிட்டுவோம். 1 இன்ச் தான் இந்த இருக்கு இல்லையா, உள்ளே வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம், இதில் வந்து 1 இன்ச். ரொம்ப மார்க் பண்ணோம்னா தைச்சதுக்கப்புறம் தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக அழுத்தி போடுறேன். ஆ ரைட்டா, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கிட்டும், அதாவது இந்த பக்கமும் இதையும் மார்க் பண்ணிடுறேன், செய்கிறத முழுசாக செஞ்சிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே 1.5 இன்ச் நம்ம உள்ளே கிளாத் விட்டுருக்குறோம், அதுக்கு மேலே 1 இன்ச்சில் தையல் போடுறோம். அப்போ என்ன ஆகுனா இந்த பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ரைட்டா, நம்ம பேண்ட்டு கிளாத் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், கீழே சுருங்காது. அவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த இடம் நல்லா அமைப்பாக உட்காந்துருக்கணும், அதே மாதிரி அழுத்தக்கூடாதுன்றும்போது இந்த மாதிரி தைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரஃபாக தைச்சி முடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் போடுறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டுட்டு சைடில் ரெண்டு பக்கம் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. இந்த அகலத்தை கணக்கு பண்ணி இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணாலும் ஓகே தான். எடுத்துருக்கோமா, இல்லை நீங்கள் கரெக்டாக சைஸ் பண்ணாமல் சைடில் விட்டு கடைசியில் வெட்டினாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அந்த பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் நம்ம எடுப்போம், அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் 3 3 இருந்துச்சு, ஆனால் பேக் பீஸ் அதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஊக்பட்டி பக்கம் 3.5, இந்த சைடு பக்கம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அப்போ இந்த இடையில உள்ள அந்த ஷேப் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்லையா அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கேப் எல்லாம் எங்கே டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துல இப்போ இங்கே 3.5 வச்சிங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சாக கொண்டு வரணும், ஒரு 1/2 இன்ச் இறக்கணும். அந்த இடத்துல அந்த ஷேப்பை கொண்டு வந்து போயிட்டிங்கன்னா இப்படி உட்காரும்போது இப்படி அழகாக இப்படி போய் நிற்கும். ரைட்டா, இந்த பாயிண்ட்டு கிட்ட தான் அந்த 1/2 இன்ச் இறங்கணும், அப்போ தான் அந்த கப்பு வந்து எடுத்து காமிக்கும். அப்படியே கொண்டு வந்து இதில் இணைச்சிட வேண்டியதான், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதையும் நான் வெட்டிடுறேன். அதான் தையலுக்கெலாம் நான் இதில் சேர்த்துருக்கேன்,
நீங்கள் மார்க் பண்ணும்போது விட்டுறாதீங்க, தையலுக்கெல்லாம் சேர்த்துட்டு வெட்டுங்க. இப்போ இதில் பிசுறு தெரியாமலும் தைக்கலாம், அது அப்புறம் ஏற்கனவே பதிவில் போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது சும்மா நம்ம நார்மலாக தைக்கிறேன். அது மாதிரி இப்படி ரெண்டையும் வெண்ணெய் வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு கோணிச்சிட்டு போயிடும். அதனால் இந்த வி ஷேப்பில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் திருப்பும் போது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த ஊக்குப்பட்டி. ரைட்டா, ஃப்ரண்ட் பீஸை இழுக்கவே இழுக்காதீங்க. அந்த தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொரு பக்கம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏன்னா ஊக்குப்பட்டி பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே தான் கரெக்டாக இருக்கணும். சைடில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ இது கரெக்டாக இப்படி தைக்க வராங்கிறதுனால இப்படி மேலே வச்சிடுறது, அதாவது பெல்ட்டை மேலே வச்சுருது. அப்படி தைக்காதீங்க, எப்பயும் பெல்ட் பீஸ் கீழே இருக்கணும், பாடி பீஸ் மேலே இருக்கணும். அந்த கப் ஷேப் தைக்கிற அந்த ஃப்ரண்ட்டு பாடி பீஸ் வந்து மேலே இருக்கணும், அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வச்சு பார்க்கும்போது இதில் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு இல்லையா, அப்போ இதுவும் கரெக்டாக தானே இருக்கும். அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக வரலன்னா நீங்கள் இடையில ஏதோ சொதப்பிட்டீங்க, வெட்டும் போதோ இல்லை தைக்கும் போதோ ஏதோ சொதப்பிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஊக்குப்பட்டி இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, அதுதான் மெயினாக முக்கியம். அதனால தான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணும்போது இந்த ஊக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டுலாம் இருக்காது, அழகாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டு லைட்டாக வளைஞ்சிருந்தாலும் நம்ம அந்த ஊக்குப்பட்டி தைக்கும் போது அதை சரி பண்ணிடணும். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன், அதை இப்போ தச்சு காமிச்சிடுறேன். இப்போது அந்த பிசுரை கீழே இறக்கி ஓரத்தையிலும் இடத்துல நான் போடுறேன். அதே மாதிரி இங்கிட்டும் நான் போடுறேன். நான் இடத்தில் போடுறேன். இந்த ஓரத்தையில் இடத்துல போடும்போது இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் வந்து அழகாக அதில் பிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா அது பிசுறு வெளியில் வந்து தூக்கிட்டு தெரியும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த ரெண்டு டாட்டும் ஒன்றா இணையணும், இந்த பெல்ட் பீஸ் ரெண்டும் ஒன்றா இணையணும். இப்போ வந்து ஊக்குப்பட்டியும் ஐ கட்டுறப்பட்டியும் தைச்சிடுவோம். இது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு, அதாவது உங்களுக்கு ரைட் சைடில் தான் இந்த ஐ கட்டுற பட்டியை பொதுவாக தைக்கிறது. ஒரு சில இடங்களில் மாற்றி தைப்போம், ஆப்போசிட் வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை உங்களுக்கு ரைட் சைடு உள்ள பக்கத்தை எடுத்து உள்ளே உள் பக்கம் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, டபுளாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறது. ஒரு 2 இன்ச் இருக்குது, டோட்டல் 5 இருக்குது. இது பாதி மடிச்சனால 2 இருக்குது. இது ஒரு 1/2 இன்ச் மடித்து இதை பதித்து தையல் போடுறேன். ஆனால் இதில் 1/2 இன்ச் பிடிச்சி தையல் போடணும். நல்லா கேளுங்க, 1/2 இன்ச்சில் பிடிச்சி தையல் போடணும். இந்த பீஸை கொடுக்கும்போது 1/2 இன்ச் பிடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறீங்க, அழகாக அந்த பீஸெல்லாம் உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த தையல் இருக்குல்லையா அந்த இடத்துல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட பிசுறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரைட்டா, இந்த பக்கம் பிசுறு தெரியாது, இந்த பக்கம் பிசுறு தெரியாது. இப்போது இடத்தையில் போட்டுருவோம். ரைட்டா, இந்த பக்கத்தில் நான் அப்படியே தச்சிட்டேன்.
எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்போது ஊக்கப்பட்டி தைக்கணும்ல, ஊக்கப்பட்டி தைக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு உள்ள பக்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த சிங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, இதை மடிச்சுக்கோங்க. இதில் வந்து காலிஞ்சு தான் பிடிக்கணும், அதில் அரைஞ்சு பிடிச்சிங்க இல்லையா, இதில் காலிஞ்சு பிடிக்கணும். அதுதான் வித்தியாசம். ஏன்னா அந்த ஊக்கப்பட்டியும் ஐ கட்டுறப்பட்டியும் நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுன் வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. சிங்கிளாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் ஒரு தையல், ஓரத்தில் தையல் போட்டுருங்க, அதாவது எஜ்ஜி தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இதிலிருந்து முக்கால் இன்ச்சு இந்த பட்டி நல்லா கேளுங்க, கரெக்டாக முக்கால் இன்ச்சு எடுத்து விட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போடுங்க. இப்படி சென்டரில் ரஃப்பாக ஒரு தையல் போடுங்க. நிறைய பேர் என்கிட்டே கேட்டுக்கிறாங்க, இது எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் ஒரு தையல், இங்கே ஓர தையல், அப்படியே மடித்து தைச்சா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி மடித்து தைச்சோன்னா வளைச்சி இப்படி வடக்கையும் தெற்கையும் பார்த்துட்டு இந்த எப்படி இருக்கிறதுமா இப்படி இருக்கும், இந்த பட்டியே இந்த மாதிரி இருக்கும், தச்சு முடிச்சேன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கூட 2 நிமிஷம் தான் ஆக போகுது. அது போட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும், ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே மடித்து நான் தையல் போடுறேன். எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை தையல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தச்சு பார்த்துட்டாங்கன்னா அந்த மாதிரி கேள்வி யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பட்டியும் ஒரே லெவல் இருக்குல்ல, பெருசு சின்னது இல்லாமல் இருக்கா, அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 1/2 இன்ச் பிடிச்சிருக்கேன், இதில் 1/4 இன்ச் பிடிச்சிருக்கேன். ஏன்னா அதோடய வித்தியாசம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த பீஸை வந்து ஐ கட்டுற பட்டியை தச்சு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இப்போ நீளமாக இருக்கிற வாய்ப்பில் கொஞ்சம் அகலதான் அகலப்படும். ஆனால் இந்த பீஸை வந்து தையல் ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து உள்ளே கொண்டு போகிறோம் ரைட்டாக. அப்படி பார்த்தோம்னா இந்த பீஸ் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டு ஒன்றா வரும். அப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதோடய அளவு வந்து இன்னும் குறைவாக தான் காமிக்கும். அதனால தான் இது 1/4 இன்ச் பிடிச்சி இது 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், வித்தியாசம் இல்லாமல் ரைட்டா. தச்சு முடிச்சிட்டேன், உங்களுக்கு என்னால் எவ்வளோ விளக்கம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கப் ஷேப் சரியாக வரலன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக தச்சுருந்த, கிராஸ் மட்டும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நீங்கள் கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம். உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் ஈஸியாக சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் கிடையாது நிறையா பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸில் மெயின் அந்த கப் ஷேப் கரெக்டாக வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க, அதை ஈஸியாக சொல்லியிருக்கிறேன். இதே மெத்தடு எல்லா சைஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு சைஸுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே எல்லாருக்குமே அந்த கிராஸ் கப் ஷேப் வந்து நல்லா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஆள் ரொம்ப வீட்டாக இருக்கிறாங்க அது சொல்லும்போது அந்த வித்தியாசத்தை தான் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். பொதுவாக உங்களுக்கு வர வேண்டிய மெஷர்மெண்ட் ஒரு 28-30 சைஸ்லேருந்து 38-40க்குள்ளேயே தான் வரும், அதை தாண்டுறது வந்து கொஞ்சம் ரேரு, முன்ன பின்ன வர்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த டைம் வந்து அதுக்குண்டான பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து காமனாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு அளவு, இது இங்கே கண்ணை மூடிட்டு தைக்கலாம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. மெயினாக கிராஸ் சரியில்லை அப்படின்ற சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வரவே வராது, மற்ற கம்ப்ளைண்ட்டு சொல்லலாம். இந்த இந்த மாதிரி தைக்கும் போது இந்த கிராஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கழுத்து தைக்கும் போதும் அதையும் கவனிச்சுக்கோங்க, இந்த ஆம் போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெயினான பக்கம், இந்த உங்களுக்கு ரைட் சைடில் உள்ள பக்கம் தான் மெயினானது. ஏன்னா அங்கே தான் சாரீ கட்டினோன்னே கழுத்து இறங்கிடு, சூழ் இறங்கக்கூடாது, இந்த ஸ்லீவில் சுருக்கம் வரக்கூடாது, அதை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையே. அதனால் அதை தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பதிவில் அதெல்லாம் ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக எவ்வளோ விளக்கம் சொல்ல முடியுமோ அந்த விளக்கத்தை நான் சொல்லி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளவு இந்த ஃப்ரண்ட் பீஸ் தச்சுருக்கிறேன், இதில் நான் எந்த ஒரு விளக்கம் சொல்லாமல் நீங்களே பார்க்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப் தச்சுருக்கேன் இல்லையா, இது நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக உள்ள எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய அளவு. இது போக
ஆள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, நல்லா ஹைட்டு கூட இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இல்லையா? அதுக்கு நான் எல்லா பதிவுகளும் போட்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பொதுவாக உள்ள எல்லாருக்கும் இது செட் ஆகக்கூடிய ஒரு கிராஸ் கிராஸ் மெத்தட். இப்படி தான் தைக்கணும். அந்த அளவு கூடுது குறையுதுங்கிறது வந்து ஆள் ரொம்ப வெயிட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லைட்டாக வித்தியாசப்படுறத வேறு பதிவில் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு உங்களோட கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு தைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 28 சைஸ்லேருந்து 38-40 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம், 40-42 வரைக்கும் இது மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளவங்க வந்து ரொம்ப ஆள் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். அது வந்து நம்ம வேறு பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனால் நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, என்ன டிசைனாக இருந்தாலும் சரி, எதுவும் கட்டிங் போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை என்னோடய கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பதிவுகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் உங்களுக்கு போடுவேன். அது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பாய்.